டேரக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் பிரம்மாண்டமாக உருவான படம் தான் பொன்னியின் செல்வன் பார்ட் 1. கடந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வேர்ல்டு வைடாக இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இதை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2 முக்கியமான அப்டேட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லைகா ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு போஸ்டரையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் இந்த அப்டேட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு. இதை தொடர்ந்து பிஎஸ் பார்ட் 2 தியேட்ரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயின்ஸ் மூவி தான் கைப்பற்றியிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரித்த இந்த படத்தில் ஜெயம் ரவி, விக்ரம், கார்த்திக், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், சரத்குமார், பார்த்திபன், பிரகாஷ் ராஜ், விக்ரம் பிரபு உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 500 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு சாதனையை படைச்சிருந்தது. படத்தை பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் படம் வெற்றி படமாக தான் பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தோட பார்ட் 2 வர April 28 வெளியாகும் அப்படின்னு அஃபீஷியலாக ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அகநக பாடல் வெளியாச்சு. மேலும் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த சாங் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் ட்ரெண்டிங்கான சாங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் பிஎஸ் பார்ட் 2 புது போஸ்டர் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ஆடியோ லான்ச் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் படி March 29 சென்னையில் இருக்க நேரு ஸ்டேடியத்தில் ஈவினிங் 6 இந்த ஆடியோ லான்ச் நடக்க இருக்கு. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சில் கமல்ஹாசன் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைகா ப்ரொடக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களோட போஸ்டரை ஷேர் பண்ணிவிட்டு பிஎஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. கமல் சார் இந்த நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிறதுல இந்தியன் 2 பற்றி அப்டேட் கிடைக்குமா, இல்லை கமல்ஹாசன் அவர்களோட அடுத்த படத்தை பற்றி ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ இருந்தே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.